நம்ம யாரும் வம்புக்கும் போறது இல்ல, யாரும் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிருக்கோம். கேர்ளி கேர்ளியா இன்னசென்டாவே தன்னோட திருமணத்துக்கு பிறகும் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்க தான் பிரைட்டா இருக்கு வாழ்க்கை, கரங்குமுனி இருட்டா கிடக்கு. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் கூட பண்றாங்க. ஒரு மேரிட் விமனாக மாறின பிறகு கூட என்னுடைய வைஃப் இத பண்றாப்ல. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்தி ஏத்தலாம் வரங்க சரி. தெருவில் நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும், கையை விட்டுட்டா திட்டுவாங்க. கையை விடு கொஞ்சம் நாச்சு என்னை ஃப்ரீயா விடு அப்படின்னா, இல்ல நான் என் பக்கத்துல கையை பிடிச்சிதான் போவேன் அப்படின்னு. உன்னைய கொண்டு போயிருவாங்கடி, ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு, இப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னை எல்லாம் நம்ப முடியாது. எனக்கு 9 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க, பெரிய பொண்ணு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? அட நம்ம பைய. ஆமாயா நம்ம பைய. இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொல்றோமோ, அத உடனே என் பொண்ணு மெயின்டெய்ன் பண்ணுவா. இவிட்ட சொன்ன விஷயத்தை அடுத்த செகண்டே சொல்லிடுவா. அவன் நம்ம செட் என்ன, நம்ம செட் பெரிய சேவிங் செட். அவன் என்ன செஞ்சிருக்கா? சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல்ல. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. உங்க அம்மா கிட்ட? ஆமா, எங்க அம்மாக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்படி என்ன சொன்னாங்க? என்னது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சார் நீங்க நம்ப மாட்டீங்க, அதான் நானே சொல்லிட்டேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல, கடை கொட்டு போவேன். அப்ப எனக்கு லேஸ் வேணும், இது வேணும். ஆனா அவங்க மட்டும் தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க, பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுங்க. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. சார் எங்க வீட்டுல கரண்ட் கட் ஆனாலும் ஆடுற கேம்ஸ் இது ஒண்ணுதான். கேக்கல. கொக்கோ பரப்பறை, கோழி பரப்பறை, மழையெல்லாம் கரண்ட் எல்லாம் கட் ஆச்சு. மூணு நாள் இந்த கேம்ஸ் தான். எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டு என்னமா கேம்ஸ் இருக்கு? சூப்பர் கேம், வெரி நைஸ். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. தியாகராய காலேஜ்ல நீங்க படிக்கிறப்போ என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க? வாலிபால். வாலிபால் பிளேயர் ஆக்கு பாக்கு வெத்தல பாக். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப சின்ன குழந்தைங்கிட்ட நம்ம என்ன பேசும்போது அவங்க மாட்டிட்டாங்கன்னா எப்படி நம்மள விருப்பத்துவாங்க? நான் கேட்டேன், அவங்க தப்பு பண்ணா வச்சுங்களேன் சொல்லுனா. வெள்ள எங்கேயோ போறோம் ஃபேமிலியோடனா, குழந்தைய தூக்கிப்பேன் கையில, என்னையும் தூக்கி போங்க. ஜாலி இல்ல சார், திரும்ப கண்டுபிடிச்சேன். ஒரு தடவை டை பண்ணி பிரச்சனை, 3 நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டேன். மேடம் இனிமே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு, ஏதாச்சும் உயிர் சதமா இருந்தா உலக்க சேர்க்குமா இல்லையா? எனக்கு அப்பா இல்ல, அப்போ அந்த பிளேஸ்ல இவரதான் நான் பாக்க முடியும், வேற யாரையும் கூப்பிட்டு நான் பண்ண முடியாதுல்ல. ரெண்டு பேருக்கும் எனக்கு மட்டும் வாங்கிப்பேன் சொல்லி ரூம்ல போய் டெய்ரி மில்க் சில்க் கவர்லாம் விடாம ஃபுல்லா நக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு பெட்மால ஏறி நின்னு ஃபுல்லா ஒரு டான்ஸ் ஆடிட்டு தொடச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன். 1000 ஒரு தீயம்மானி, உலகம் மறந்திடாத பிறவி அம்மானி. கேப்பா கேப்பா கேப்பா, நானா கேப்பா? இந்த பயலுங்க திருட்டு தரம போய் தம் அடிப்பானுங்களே அந்த மாதிரி. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும், ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அது எந்த தண்ணியில பண்ணாங்களோ குவாலிட்டியே இருக்காது. குல்ஃபி பத்தி கேக்கல, குல்ஃபி சிறு குறிப்பு வரைக்கும் கேக்கல. எனக்கு ரெண்டு கையிலயும் குல்ஃபி வச்சு சாப்பிடனா ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு குல்ஃபி கேக்குறதுக்கு இவ்வளவு சீனா? வாங்கி கொடுக்கவே மாட்டாரு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, மேக்னம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஒன்னு ஒன்று மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பேன். அதெல்லாம் முடியாது. கல்லஞ்சக்காரன்
அவள நேரம் கதறானே கரையிறானா. இந்தாங்க வாங்க குளிப்பி வாங்கிக்கங்க, 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 ரெண்டு கிலோ வாங்கிக்கல பரவாயில்ல, வாங்கிக்கங்க, அவனுக்கு கொடுங்க, கொடுங்கண்ணா, கொடுங்கண்ணே. தேங்க்யூவா, சந்தோஷமா? பைக்ல போகும்போது வந்து பின்னாடி ரெண்டு பசங்க, அதுக்கப்புறமா நான் உட்கார்ந்து இருக்கும் போது, வண்டியில போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தனா கத்துறது, விசில் அடிக்கிறது, ரோட்ல போறவங்க யாருன்னா பாத்து கிண்டல் பண்றது. மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது, நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் பொண்டாட்டி. இதெல்லாம் கூட ஒரு பையன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ஒரு பொம்பளை புள்ள பண்ணிட்டா, ஒரு பையன் தான் என்ன பண்ணுவா? இது கேர்லி விளையாதுல, ரவுடி விளையா இருக்க. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே. போற வாரம் வம்புழுக்கிறது, விசில் விசில் அடிப்பீங்களா என்ன நீங்க? அடிப்பேன், அடிங்க பாப்போம். சச்சின், இந்த விஷயத்த பத்தி காலேஜ்ல வாயை திறக்க கூடாது. எங்க கத்துக்கிட்டீங்க இந்த மாபெரும் கலைய? இப்ப கேட்டீங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஓ போதே, ஓ மை காட், கட கண்ணாடி ஆமாமனாரு, எந்த நாளா இருந்தாலும் உரிச்சு போடுவேன். இன்னொரு தடவைங்க விசில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விசில். என்ன தேடுற? ஒரு பீட் ஒன்னு இருக்கு, நீங்க வந்து அதுக்கு அது விசில் அடிக்க முடியுமா? அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒருவேளை கரெக்டா அடிச்சீங்கன்னா இன்னொரு குல்ஃபி கிடைக்கும், அதுக்காக தான் கேக்குறேன். சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க, இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆரம்பமே கலக்கலா இருக்கு, இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ? தருணங்கள்ல எப்படி இருக்கும் சார்? நம்மள யாராவது பாத்துருவாங்களோ, யாருமே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். செய்வமே, கொண்டு புடிச்சு எதுவும் வெளியே வந்துடாம பாத்துக்கிறாயேச்சர்னா ஸ்கூல் டீச்சர் வரையாமா? ஒரு நிமிஷம், நீங்க எது ஸ்கூல் டீச்சர் இல்லமா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா? நாங்க ரெண்டு பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கோம். எங்களுடைய மந்த்லி சாலரி மட்டுமே மந்த்லி 20,000 மேல எகிருது. பர்த்டேஸ் அது இதுன்ட்டு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 5 சாக்லேட் ஆச்சும் மினிமம் வரும். மத்த டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுப்பாங்க, வீட்டுல இருக்க குழந்தைங்க குடுக்கலாம்னு. அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திபிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். நான் வந்து எப்ப வருதோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுவேன், பிளீஸ் டோன்ட் மைடுன்னு சொல்லிட்டு நானே சாப்பிடுவேன். பெங்களூருக்கு என்னோட ஒர்க் விஷயமா போயிருந்தேன், நானும் வரணும் அப்படின்னு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சி. சோ அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஏப்பா, நீ என் கூடயே வர்றிய, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா, தமிழ்நாட்டுல எல்லா யங்ஸ்டர்ஸும் வீட்டுல யாருக்காவது ஒரு விசேஷம் கேக் வெட்டுறோம், அவங்களுக்கு தனியா வெட்டிடணும். எத்தனை கேக் வெட்டிருப்பீங்க இந்த 3 வருஷத்துல? ஒரு 30 கேக் வெட்டிருப்பேன். என்னமா இப்படி அப்பா தப்பு பண்றீங்க பண்ணீங்க? மாதிரி ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பிரிக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.